தங்கத்தின் விலை இன்று உயர்வு. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 120 ரூபாய் உயர்ந்து 54,160 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகத்தில் இன்று 19 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை. ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் வெப்ப அலை வீசும். தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பேருந்துகளையும் அடுத்த 48 மணி நேரத்தில் ஆய்வு செய்ய போக்குவரத்துத்துறை உத்தரவு. பேருந்துகள் சேதம் குறித்து செய்திகள் தொடர்ந்து வந்த நிலையில் நடவடிக்கை. சேலம் மாவட்டம் கொங்கணாபுரம் பேருந்து நிலையம் அருகே அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். மத்திய அரசுகள் எப்போதும் கேட்ட நிதியை கொடுத்ததே இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. எல்லா அரசுமே புயல் நிவாரணம் கேட்டு மேல மத்திய அரசுக்கு புள்ளிவரத்தோடு அனுப்பப்படும். அதில் அவள் குறைத்துத்தான் கொடுப்பார். எப்பொழுதும் கேட்ட நிதி கொடுத்ததே கிடையாது. செங்கல்பட்டு மாவட்டம் படாளம் நேரடி நெல் கொள்முதல் நிலைய ஊழலை எதிர்த்ததற்காக உழவர் சங்க நிர்வாகிகளை கைது செய்வதா என அன்புமணி ராமதாஸ் கேள்வி. உழவர்களுக்கு எதிரான அரசு வீழும் நாள் வெகு தொலைவில் இல்லை எனவும் காட்டம். சிங்கார சென்னை 2.0 திட்டத்தில் முறைகேடு, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. சிங்கார சென்னை 2.0 கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகள் நடந்ததா இன்றைக்கு வந்து ஒரு தகவல் வந்து இன்னைக்கு இன்னைக்கு சென்னையிலும் சரி, அதே போல இன்றைக்கு சமூக வலைதள உலாவருகின்ற சூழ்நிலையில் விழுப்புரத்தில் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 68,000 ரூபாய் பணத்தை திரும்ப பெற வந்த கர்நாடக தொழிலதிபர் சுமார் 2.5 கிலோ எடையுள்ள நகைகளை அணிந்து கொண்டு வந்ததால் வியந்து பார்த்த மக்கள். ஒன்பது ஊழியர்கள் பணிபுரிவதாக கூறி போலி ஆவணங்களை சமர்ப்பித்து சுமார் 3.5 கோடி ரூபாய் தனிநபர் கடன் பெற்று மோசடி செய்ததாக புகார். 3 பெண்கள் உட்பட 8 பேரை கைது செய்த சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார். திருச்சி விமான நிலையத்தில் சுமார் 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம் பறிமுதல். பேஸ்ட் வடிவில் கடத்தி வந்த நபரை பிடித்து விசாரணை. வால்பாறையில் PKT தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் முற்றுகை போராட்டம், குறித்த நேரத்தில் சம்பளம் வழங்கவில்லை என்று குற்றச்சாட்டு. மக்களவைத் தேர்தல் முடிந்த கையோடு ஊட்டிக்கு சுற்றுலா சென்று அசத்தல் ஆட்டம் போட்ட அணைக்கட்டு எம்எல்ஏ. மலைவாழ் மக்களுடன் பாரம்பரிய நடனமாடியும் உற்சாகம். திண்டுக்கல்லிலிருந்து பொள்ளாச்சி செல்லும் பேருந்தில் சீன மொழியில் ஒளிர்ந்த பெயர் பலகை, பயணிகள் மற்றும் பொதுமக்கள் குழப்பம். ஆரணி அருகே சட்டவிரோத மண் கடத்தலில் ஈடுபட்டதை தட்டி கேட்டவர்களை மிரட்டியவர் கைது, நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த போலீசார். நெல்லை மணிமுத்தாறு அருவியில் காத்திருந்து குளிக்கச் சென்ற சுற்றுலா பயணிகள், காலை 6 மணிக்கே குடும்பத்தினருடன் குவியும் சுற்றுலா பயணிகள்.
உத்தரப்பிரதேசத்தின் அமேதி மற்றும் ரேபரேலி தொகுதியில் போட்டியிடப் போவது யார்? இன்று முடிவு செய்கிறது காங்கிரஸ். வாக்கிற்காகவே ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் அயோத்தி ராமர் கோவிலுக்கு செல்ல முடிவெடுத்துள்ளனர். மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி குற்றச்சாட்டு. இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா இன்று பிரச்சாரம். ரோட் ஷோ சென்று வாக்கு சேகரிக்க உள்ளதாக அறிவிப்பு. பிரதமர் மோடி ஒரு கருணாக பாம்பு என தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி விமர்சனம். பாஜக 400 இடங்களில் வென்றால் விவசாயிகளை கடிக்க வருவார் என்றும் காட்டம். ராகுல்காந்தி பெயரில் உலவும் போலி வீடியோவை சமூக வலைதளங்களில் இருந்து நீக்கக்கோரி காங்கிரஸ் மனு. மத நல்லிணக்கத்தை குலைக்கும் வகையில் வீடியோ உள்ளதாக புகார். தீவிர அரசியலில் தாம் ஈடுபட வேண்டும் என நாடே விரும்புவதாக பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வதேரா கருத்து. அமேதியில் போட்டியிட உள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் பேட்டி. அமலாக்கத்துறை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆம் ஆத்மி எம்எல்ஏ அமானத்துல்லா கானுக்கு ஜாமீன். 15,000 பிணைத்தொகையில் ஜாமீன் வழங்கியது டெல்லி ரவுசவன்யூ நீதிமன்றம். ஆந்திராவில் ஆட்டோ ஓட்டி வாக்கு சேகரித்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எம்பி ஆட்டோ ஓட்டுநர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றித் தரப்படும் என வாக்குறுதி. டெல்லி மாநில ஆம் ஆத்மி அரசுக்கு மக்கள் நலனை விட அரசியல் நலன்களே முக்கியமாக உள்ளது. கைது செய்யப்பட்ட பிறகு முதலமைச்சர் பதவியில் கெஜ்ரிவால் நீடிப்பதை சுட்டிக்காட்டி உயர்நீதிமன்றம் காட்டம். இந்தியாவின் 57 வகை சமையல் பொருட்களில் கேன்சரை உருவாக்கும் வேதிப்பொருட்கள் உள்ளன. ஐரோப்பிய யூனியன் உணவு கட்டுப்பாடு அமைப்பு எச்சரிக்கை. டெல்லியில் நடு ரோட்டில் பைக்கை நிறுத்திவிட்டு நாற்காலி போட்டு அமர்ந்து ரீல்ஸ் செய்த நபர் பைக்கை பறிமுதல் செய்ததோடு ரீல்ஸ் செய்தவரையும் கைது செய்த போலீசார். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் நிகழ்ந்த விபத்தில் கேரளாவை சேர்ந்தவர்கள் உயிரிழப்பு. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 குழந்தைகள் உட்பட 4 பேர் உயிரிழந்த சோகம். டெல்லியின் ஜஹாங்கீர்புரி பகுதியில் பெண் மீது துப்பாக்கிச் சூடு. கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை. ஐபிஎல் லீக் போட்டியில் கொல்கத்தா அணியை கதிகலங்க வைத்த ஜானி பேஸ்டோ சஷாங்க் சிங் ஜோடியின் அதிரடி ஆட்டம். ஈடன் கார்டனில் சிக்ஸர் மழை பொழிந்ததால் பஞ்சாப் கிங்ஸ் அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. டி20 கிரிக்கெட் வரலாற்றிலேயே மிகப்பெரிய இலக்கை சேசிங் செய்து மாபெரும் வெற்றி. கொல்கத்தா அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் 262 ரன்களை சேசிங் செய்து பஞ்சாப் அணி சாதனை. கொல்கத்தா பஞ்சாப் இடையிலான ஆட்டத்தில் 42 சிக்சர்கள் விளாசல். ஒரு ஆட்டத்தில் அடிக்கப்பட்ட அதிக சிக்சர்கள் என்ற சாதனையை படைத்து அசத்தல். சென்னையில் ஐஸ்கிரீம் கடை திறப்பு விழாவில் நடிகர் அரவிந்த் சாமியை ஈ போல மொய்த்த ரசிகர்கள் அரவிந்த் சாமியை சூழ்ந்து கொண்டு செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. திருப்பதியில் சுமார் 3,20,00,000 ரூபாய் அளவிற்கு 2,000 ரூபாய் நோட்டுகள் காணிக்கை. 5 தவணையாக பணத்தை மாற்ற ரிசர்வ் வங்கி அனுமதி. மதுரை வைகை ஆற்றில் எழுந்தருளிவிட்டு அழகர் கோவில் திரும்பிய கள்ளழகர் கோவிந்தா கோஷத்துடன் மலர் தூவியும் பூசணிக்காயால் திருஷ்டி கழித்தும் வரவேற்ற பக்தர்கள். Oh!
நடிகை ஸ்ருதி ஹாசனின் அசத்தல் போட்டோஷூட். சமூக வலைதளங்களில் லைக்குகளை அள்ளித்தளிக்கும் ரசிகர்கள்.